Om Atmaya Namam. Om Atmaya Namam. Om Atmaya Namam. Yavum Atmamayame. Mejanbargale ஆன்ம பிரகாசம் எங்கும் பரவி ஏகமாக நிலைத்து நிற்பதினால் நாம் ஆத்மாயனமா எப்போதும் நமது நாவில் உயித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது மிக மிக இன்றியமையாததாகும். மெய்யன்பர்களே, இந்த ஞாபகத்தினுடைய தத்துவ விளக்கத்தை, தவத்தினுடைய விளக்கத்தை நீ தாங்கள் இப்ப கேட்கப் போகின்றீர்கள். நலம் என்னும் வாழ்க்கைக்கு தேவைப்பட்ட நலத்து நலன்களையும் பெற்று நிறைவாக மனமகிழ்வோடு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று எனது உளம் குளிர்ந்து மனம் நிறைந்து தபயோகிகளை நான் வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். என் இதயத்தில் வாழ்கின்ற இதய குழந்தைகளே, அருள் செல்வங்களே, தவம் ஏற்றி தவத்தின் பலனை பெற்ற மாமேதைகளே, ஆத்ம ஞான தபை குழந்தைகளே, நாம் இருதாரும் இயற்றப்பட்டது நயன் சென்ற யோகா என்றும் ஒன்பது மையத்தவம் என்றும் செய்து வந்தோம். அத்தகைய ஒரு தவத்தின் பலனை நாம் இப்போ ஒரு தலைப்பை வைத்து அதன்பால் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்கின்றோம். உள்ளுணர்வாளர்களே, நாம் இப்போ இயற்றிய தவம் அந்த தியானமும் தியானத்தின் பலனும் என்ற முறையை தலைப்பை வைத்து நாம் இன்று ஆராய்ச்சி துவங்குகின்றோம். மெய்யன்பர்களே, சபையில் இப்போ யாரெல்லாம் இந்த ஆத்ம யோகத்தை ஏற்றினீர்களோ அவர்களுக்கு இன்றியமையாத ஒரு அற்புதமான மறைபொருளினுடைய விளக்கத்தை, ரகசியத்தை, யோகத்திற்கு ஆகாததும் யோகத்துக்கு ஆகக்கூடிய தத்துவ விளக்கங்களையும் அதன் தாத்பரியத்தையும் நாம் இப்போ விளங்கிக் கொள்ள சால சிறந்ததாகும். பேரன்புக்குரிய பெரியவர்களே, மெய் உணர்வாளர்களே, இத்தகைய ஒரு தவத்தை பெறுவதற்கு செய்வதற்கு காரணம் என்ன, தவத்தினால் நமக்கு என்ன கிடைக்கக்கூடிய லாபம் என்ன என்று இந்த வையக மக்கள் ஒருவாறு நன்கு தெரிந்து கொள்வது சிறப்புடையதாகும். பேரன்புக்குரிய பெரியவர்களே, அறநெறியில் மிக மிக சிறந்து ஓங்கி விளங்குவது யோக முறையாகும். யோக முறைதான் ஞானப்பேர் அடைய முடியும். யோகம் அல்லாமல் பக்தியின் நிலைமையினால் நமக்கு பற்றுகளும் பந்தங்களும் பாசங்களும் பதிவுகளும் பிரிவுகளும் பெருகிக்கொண்டே போகும் என்பதை மறக்கலாகாது. இதை நினைவில் வைக்கத்தக்கது. அப்படி என்றால் இத்தகைய ஒரு பற்றும் பாசமும் பந்தும் நம்ம பிறவிகளை பெருக்கிக் கொண்டு போகுமானால் அப்போ பக்தி அவசியமில்லை என்று கேட்கிறீர்கள், சொல்லுகிறீர்களா என்று ஒரு வீணா எழும் அல்லவா? பேரன்புக்குரிய பெரியோர்களே, அத்தகைய ஒரு வீணா ஒரு இனிமையான வீணா. அந்த வீணாவை பற்றி நாம் சற்று தெளிவாக தெரிந்து கொள்வது மிக மிக ஒரு பொக்கிஷமாகும்.
காரணம் என்னவென்றால், இந்த கர்மசேத்திரத்தில் காயத்தை பெற்ற மகான்கள் அல்லது மக்கள் அல்லது சிறியோர்கள் பெரியோர்கள் அல்லது ஆண்பால் பெண்பால் இவைகள் யாவர்களுமே இந்த நெறிமுறையை அறிந்து கொள்வது மிகவும் இன்றியமையாததாகும். காரணம், பண்டு தொட்டு துவாபர யுகத்தில் துவக்கப்பட்ட பக்தி மார்க்கம் இன்று வரை மிக விரிவாக நமது அறிவின் தெளிவுக்கு தக்கவாறு உருவ வழிபாடும் விக்கிரக வழிபாடும் சித்திர வழிபாடும் அற வழிபாடும் தர்ம வழிபாடு என்று பலவாறாக பிரிந்து கொண்டே போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் சத்திய சன்மார்க்கமான இந்த சாகா கல்வியை பற்றி அறிந்து தெரிந்து அதனோடு இணைந்து அந்த கல்வியை பயில்வோர் மிக மிக குறைவாகவே தோன்றுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இத்தகைய ஒரு ஞான மார்க்கத்தினுடைய பேரடைவதற்கு இந்த பேரின்ப வேட்டை பெறுவதற்கு இந்த தவ முறையை பயில்வதற்கு நாம் பக்தி மார்க்கம் செய்வது போல் அல்ல. இது நாம் தியானத்தின் மூலமாக ஆத்மா என்ற தன்னைத்தானா அறிந்து தெரிந்து உணர்ந்து புரிந்து நமது புலன்களுக்கு அடிமையாகாமல் பிரத்யாகாரமாக பிரத்யட்சியமாக தன்னைத்தானா தனித்து நின்று தன் நிலையில் தன்னைத்தானா உணர்ந்து உணவோடு உணவாய் உணர்வோடு உணர்வாய் அறிவோடு அறிவாய் தெளிவோடு தெளிவாய் ஆன்மா தன்மயமாக தனித்த பரமயமாக மனதை அதில் ஊன்றி நிலைத்து தியானம் செய்வதே தியானமாகும். அத்தகைய ஒரு ஆத்ம தியானத்தை கற்றுக்கொள்வதற்கும் அறிந்து தெரிந்து புரிந்து கொள்வதற்கும் அதன்பால் நாம் கல்வி கற்று மேல் நோக்கி வருவதற்கும் நமக்கு ஒரு ஆசான் இன்றியமையாததாகும். பெரியோர்களே, இந்த ஆசான் இல்லை என்ற குறைபாட்டை நமது ஆத்ம ஞான சபையின் மூலமாக உலகியர் அனைவர்களுமே ஆண்பால் பெண்பால் அனைவர்களுமே சிறியோர் பெரியோர் யாவர்களும் எவ்வித பேதம் இல்லாமல் தன் அகத்தே மனதை நிறுத்தி ஆத்ம தியானம் தன் வீட்டிலேயே கற்றுக்கொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக எளிமையான முறையில் காய்காபியாசம் யோகாபியாசம் என்ற முறையில் இங்கே சபையின் மூலமாக கற்பித்து வருகின்றோம். இனியவர்களே, மேன்மைக்கு தீன்மைக்கும் உரிய சமபங்குரியவர்களே, ஆன்மீக மார்க்கத்தில் மிக விரைவாக மேல் நோக்கி வரணும். தன்னைத்தானா அறிந்து உணர்ந்து இறைவனோடு இணைந்து நான் ஆனந்தமயம் பெற வேண்டும் என்று மனதுக்கு ஒரு அமைதியும் தெளிவும் உறுதியும் இவைகளை பெற வேண்டும் என்று அவாவிட்டிருக்கும் ஆன்மத்தாகம் உள்ள அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, சபை அன்பர்களே, உங்களை என் மனதில் நிறுத்தி மனமார வாழ்த்துகின்றேன். காரணம், இத்தகைய ஒரு கலியுக இளைஞர் சமுதாயத்தில் இத்தகைய ஒரு எல்லாம் இந்த ஆத்ம தியானத்தை உணர்ந்து அறிந்து புரிந்து ஆத்ம தியானம் செய்து ஆத்மாவை பரிசுத்தம் செய்து தான் நலம் பெற்று தான் குடும்பத்தையும் அமைதியில் தெளிவாக உறுதியாக மனநிறைவோடு நடத்தி அலுவலகத்திலும் கூட தங்களை சார்ந்தவர்களும் அவர்களோடு மனந்தழுவி மனமகிழ்ச்சியோடு பணிபுரிந்து சமுதாயத்தோடும் இணைந்து அவர்களோடும் இணைந்த வாழ்க்கையோடு அமைதியாக தெளிவாக ஆனந்தமாக நடத்தி வைப்பதற்கு உற்றுதுணையாக விளங்குவது தவமே ஆகும். அன்புக்குரிய பெரியோர்களே, இன்று தபயோகத்தை மிக எளிமையாக இளையோர் பெரியோர் யாவர்களுமே ஆண்பால் பெண்பால் யாவர்களுமே சிறியோர் பெரியோர் யாவர்களுமே தங்கள் இல்லத்திலேயே எளிமையாக ஆத்ம தியானம் செய்து மனதை நிறைவு செய்து மன மகிழ்ச்சியோடு இல்லறத்தை நடத்துவதற்கும் கருமங்கள் செய்வதற்கும் மக்களோடு இணைந்து அன்பாக உரையாடுவதற்கும் ஏற்ற ஒரு
அமைதியை தருவதுதான் ஆத்ம தியானம். இந்த ஆத்ம தியானம் செய்கின்ற ஆத்ம ஞான சபை அன்பர்களுமே அவர்களுடைய உடல் குறைபாடுகள் இருந்து நீங்கி, உடல் பிழிகளிலிருந்து நீங்கி, மனவேதத்திலிருந்து நீங்கி, மன குழப்பத்திலிருந்து நீங்கி, மனது எந்தெந்த இழப்புகளுக்கு ஆளாயிருந்தோ அத்தகையிலிருந்து விடுபட்டு, பலவிதமான துன்பங்களுக்கும் சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு, மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன தெளிவோடும் நாள்தோறும் நீங்கள் ஆத்ம தியானம் செய்து வருகின்றீர்கள். அதன்பால் மனதை நினைத்து நான் பார்க்கும்போது உள்ளோடு எனக்கு மிகவும் மன மகிழ்ச்சி பெறுகின்றது. மெய்யன்பர்களே, தாங்கள் இத்தகைய ஒரு எளிமையான ஆத்ம தியானத்தின் மூலமாக தாங்கள் பெற்ற பேரின்பத்தை இந்த வையகத்திற்கு பரப்புவதற்காக தங்களால் இயன்ற முயன்று தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வழிகாட்டியாக மற்றவர்களும் இந்த வையகத்தில் வாழ்கின்ற, பக்தி மார்க்கத்தில் தழுவுகின்ற, யோக மார்க்கத்தில் நிலைக்கின்ற மகான்களும் சரி அல்லது இல்லறத்தர்களும் சரி, இவர்களையும் இந்த ஆத்ம தியானத்திற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து ஆத்மோபதேசம் பெறச் செய்து அவங்களையும் சன்மார்க்கத்தில், அதாவது சாகாத சத்திய சன்மார்க்க கல்வியில் சேர்ந்து அவர்களும் தேக நலம், உடல் நலம், மனநலம், ஆன்மலாபம் பெற்று மேன்மை பெறுவதற்கு செய்ய வேண்டும் என்று மிகவும் வாழ்த்தி வேண்டி வணங்கி கேட்டுக் கொள்ளுகிறேன். பேரன்புக்குரிய பெரியோர்களே, இத்தகைய ஒரு தபத்தை சில செய்வதற்கு உலகிலே பரவலாக ஒரு தவறான கருத்துகள் பன்று தொட்டு இன்று வரை நிலை வருகின்றது. அதாவது ஆத்ம யோகமோ அல்லது குண்டலினி யோகமோ அல்லது வேறொரு யோகமோ அல்லது ராஜயோகமோ நம்ம செய்தால் அந்த யோகத்தின் பலனாக பயனால் தன்னுடைய கணவரோ அல்லது மகனோ அல்லது மற்றவரோ இவர்கள் தவம் அதிகப்பட்டாலோ அல்லது தவத்தின் மூலம் தவத்தின் மூலம் அவருக்கு ஒரு நன்மை கிடைக்குமானால் அவர் நம் குடும்பத்தை விட்டு விலகி விடுவார், துறவியாகி விடுவார், இல்லறத்தை விட்டு விட்டு போய்விடுவார் என்று ஒரு தவறான கருத்து மக்களுடைய நெஞ்சத்தில் ஆழமாக பாய்ந்து வந்துவிட்டது. பெரிய பேரன்புக்குரிய பெரியோர்களே, அது அந்த இழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை. காரணம், நாம் தவத்தை பற்றியும் அதனுடைய அருமை பெருமைகளை பற்றியும் நாம் அறியாததற்கு காரணமாகவே இந்த மாதிரி இழைப்பான எண்ணங்களுக்கு நாம் இடம் கொடுக்க நேரிடுகிறது. இன்று முதல் நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும், இல்லறத்தில் இருப்பவர்களும் யோகம் செய்யலாம், கணவன் மனைவியாக வாழ்ந்து வரும் காலத்திலேயே தவம் செய்யலாம், இளம் தம்பதிகளும் தவம் செய்ய வேண்டும், கல்விகள் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் தியானம் செய்ய வேண்டும். இந்த தியானம் வந்து தவறான முறையை பயன்படுத்தி தவறான மார்க்கத்தை காட்டிவிடுமானால் அவர்கள் பின்பற்றிய மார்க்கம் தவறான மார்க்கமே ஒழிய தவம் தவறான மார்க்கம் அல்ல. இனியவர்களே, தக்க ஒரு நல்ல ஒரு ஆசானையும் நல்ல ஒரு ஞான சபையில் நிரந்தர உறுப்பினர்களாக சேர்ந்து அவர்களுடைய காட்டி கொடுக்கக்கூடிய நல்வழி மார்க்கத்திலே நாம் நடந்து செல்வோமானால் இந்த உடல் உயிர் உள்ளவரை பிணி இல்லை, இது தின்னம். மனிதனுக்கு மரணம் இல்லை. மகானானாலும் மனநிலை தவறிவிட்டால் மரணம் உண்டு என்று நான் இங்கே அடிக்கடி சொல்லுகின்றேன். இனியவர்களே, காரணம் என்னவென்றால் இந்த மனம் எவ்வாறு செயல்படுகின்றது, அது எவ்வாறு பதிவு ஏற்படுகின்றது, அதனுடைய நிலைமைகள் என்ன என்றெல்லாம் நம்ம பற்றியும் நம்ம தேகத்தை பற்றியும் நம்ம நிலைமையை பற்றியும் நம்ம மனநிலையை பற்றியும் தன் உயிரை பற்றியும் அறியாத காரணத்தினால்தான் பலவிதமான இழப்புகளோ பிணிகளோ மரணங்களோ அச்சங்களோ குழப்பங்களோ நமக்கு வந்து நாளுக்கு நாள் குவிந்து கொண்டே இருக்கின்றது. இனிமையானவர்களே, இத்தகைய ஒரு கருத்துக்களை நீங்கள் மனதில் வைத்து இன்று முதல் இனிமேலாயிலும் இந்த பருவத்தை பாழாக்காமல்
இந்த வாழ்க்கையை வீணாக்காமல் இந்த நல்லொரு காலத்தை, இனிமையான நேரத்தை, தன் தேகத்திலே சஞ்சரிக்கும் ஆன்மா என்பால் மனதை வைத்து நாள்தோறும் காலையும் மாலையும் தங்கள் இல்லத்திலேயே சுருங்கியது ஒரு 10 நிமிஷம் தவமயத்தில் தவத்தின் பெருமையையும் தவத்தின் அருமையையும் தவத்தின் அற்புத சக்தியையும் தவத்தின் வல்லபத்தை நீங்கள் புரிந்து கொண்டு இல்லறத்தில் வாழும் காலத்தில் குழந்தைகளோடு, மனைவி மக்களோடு, சுற்றத்தாரோடு, உறவினர்களோடு அன்போடு வாழ்ந்து காட்டுவதுதான் அறநெறியான வாழ்க்கையாகும். இதை நமது வள்ளுவ மேதகை மிக விரிவாக தெளிவாக விளக்குகின்றார். அன்பும் அறனும் உடந்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது நர். அன்பும் அறனும் இல்லாவிட்டால் அது வாழ்க்கையாகாது என்றார். பேரின்ப பெரியோர்களே, நாம் வாழ்வது மற்ற உயிர்களுக்காகவே நமது வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்ற தேகங்களுக்காகவே நமது தேகத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உலகத்தில் உள்ள உயிர்களுக்காகவே அந்த உயிர்கள் உய்யும் பொருட்டே நமது உயிரை பயன்படுத்த வேண்டும். ஈதல் இசைபடு வாழுதல் அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு என்றார் வள்ளுவர் பிறந்த பெருந்தொகை. சிந்தித்து பாருங்கள், ஈதல் என்பது தன்னால் இயன்றதை தேகத்திற்கும் ஜீவிதங்களுக்கும் உயிர்களுக்கு உதவி புரிவது. இதை சான்ஸ்கிரிட்ல ஒரு வார்த்தை உண்டு, அதை நான் இங்கு விவரிக்கின்றேன். ஜீவாம்சம் என்று ஒரு முறை உண்டு. ஜீவாம்சத்தில் சிற்றுயிர்கள், பேருயிர்கள், மகா உயிர்கள் என்று பல பேதங்கள் உண்டு. அத்தகைய உயிர்களுக்கு நாம் பேருதவி புரிவது மிகவும் இன்றியமையாததாகும். பேரின்ப பெரியோர்களே, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆத்ம ஞான தத்துவங்களை குறை. நீங்கள் எல்லாம் விழிப்பு நிலையிலிருந்து மனம் சலியாமல், மனதை இழைக்க விடாமல், இன்னொரு கால் மனதை புறத்து செலுத்தாமல் ஊன்றி கவனித்து இந்த தியான முறைகளை பற்றி நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். நாம் தவம் செய்வதனால் தன் தேகத்துக்கு, நான் அடிக்கடி சொல்வேன், இந்த தேகத்துக்குள்ளேயே நாம் வழிபடுகிறோம் அல்லவா, ஆகியனாலே இதை தேக யோகாலயம் என்று சொல்கின்றோம். இந்த தேக யோகாலயம் என்பது தேகத்துக்குள்ளேயே 9 நவக்கிரகங்களை நாம் தியானிக்க முடிகிறது. இந்த தேகத்துக்குள்ளேயே 5 பூதங்களினுடைய அற்புத சக்திகளை பெற முடிகின்றது. இந்த தேகத்துக்குள்ளேயே இந்த கோடான கோடி நட்சத்திரங்களுடைய அற்புத சக்திகள் இந்த தேகத்துக்குள்ளே ஏற்றக்கூடிய தியானத்தின் மூலமாக நமக்கு பெற முடிகின்றது. பேரன்புக்குரிய பெரியவர்களே, அதற்கு மேலாக மும்மூர்த்தி என்று சொல்வார்கள் அல்லவா, பிரம்மா விஷ்ணு சங்கர் சங்கர் என்று அவர்களுடைய பெரும் சக்திகளையும் நாம் பெற முடிகிறது. அதற்கு மேலாக ஈஸ்வரன் ஈஸ்வரி என்று சொல்லக்கூடிய பரமபிதா பரமேஸ்வரன், பார்வதி என்று சொல்றோம் அல்லவா, அவர்களுடைய ஆற்றலையும் வல்லமையும் சக்தியும் தன் தேகத்துக்குள்ளே சூரியனும் சந்திரனுமாக செயல்படுகின்ற அந்த பெரும் பிராப்தத்தை பெற்று தன் தேகத்துக்குள்ளேயே அந்த லாபத்தை பெற முடியும் என்று அந்த ரகசியத்தை உங்களிடத்திலே நான் சமர்ப்பிக்கின்றேன். பேரின்ப பெரியோர்களே, எம்மை போன்று தாங்களும் காயா அபியாசம், யோகா அபியாசத்தை நித்தியமாக தங்கள் இல்லத்திலேயே நாள்தோறும் காலை மாலை ஒரு 10 நிமிஷம் ஆத்ம தியானம் பண்ணி மனது மகிழ்ச்சியோடும், குடும்பம் நிறைவோடும், உடல் ஆரோக்கியமோடும், மனது நிறைவாக அன்பர்களோடும், உறவினர்களோடும் அவர்களோடு உரையாடுவதற்கு மிக மிக இனிமையாக இருக்கும். என்றும் சலியாமல் இருக்கும். மனம் சதா ஆனந்தமயமாக இருக்கும். இவைகளுக்கெல்லாம் காரணம் நாம் காலை மாலை நித்தியமாக ஏற்றப்படுகின்ற தியானமே ஆகும். இந்த தியானத்தினுடைய பெருமைகளை பற்றி சற்று இங்கு விவரிக்க நேர்கிறது. பேரன்ப பெரியோர்களே, தாங்கள் இந்த ஆத்ம தியானம் நித்தியமாக செய்து வருவீர்களானால் உங்களுடைய தேகத்திலே
மாறுபட்டு செயலோட்டக்கூடிய துணிகளை அனைத்து துணிகளையும் நீங்களாகவே குணப்படுத்திக்க முடியும். இப்ப சாதாரணமான வெப்ப தப்பம் இருக்கின்றது, அல்லது கடுமையான ஜுரம், கடுமையான தவம், தலைவலி, இவைகளை தங்கள் யோகத்தின் மூலமாகவே, அதாவது மூலாதார மையத்தில் சாந்தி யோகத்தில் மனதை வைத்து நீங்க தியானிக்கும் காலத்து ஜுரம் நீங்கி இருக்கின்றது, தலைவலி நீங்கி இருக்கின்றது, அதேபோல் தங்கள் தேகத்திலே பிரஷரு, சக்கர வியாதி, ஹார்ட் அட்டாக்கு, மூல வியாதி, இது போன்ற கல்லீரல் வியாதி, அது போன்று எரனியா கம்ப்ளைண்ட், விக்கல், இருமல், தும்மல், இது போன்ற பிணிகளும், காக்காவளி, திக்குவாயி, இது போன்ற ரட்டை குரல், இது போன்ற பிணிகளெல்லாம் தங்களுடைய பூர்வ ஜென்மத்திலே செய்த வினையின் பயனாக காலத்தால தோண்டி நமக்கு ஒரு உபாதையை கொடுக்கின்றது அல்லவா பிணி என்ற பெயரால். அதை தாங்களாகவே மாற்றிக்கொள்ள முடியும். மருந்தின்றி, ஊசியின்றி, மாத்திரையின்றி, அறிவை சிகிச்சையின்றி தங்கள் தவத்தினாலவே நித்தியமாக செய்து வரும் தவத்தின் மூலமாக நித்தியமாக சத்தியமாக இத்தகைய ஒரு பிணிகளை தாங்களாகவே அகற்றிக் கொள்ள முடியும். அதற்கு பக்க துணையாக இருப்பது காயிகா அபியாசம். காயிகா அபியாசம் என்ற முறைகளை நாங்கள் நான்கு பாகங்களாக பிரித்து வைத்திருக்கின்றோம். இளநிலை பயிற்சி, தருநிலை பயிற்சி, முதுநிலை பயிற்சி, சமநிலை பயிற்சி, இப்படி நான்கு பாகங்களாக பிரித்து ஆண்பாள் பெண்பாள் யாவர்களும் ஒரு 10 நிமிஷம் தங்கள் இல்லத்திலேயே எளிமையான முறையில உடலுக்கு வலி இல்லாமல், வேதனை இல்லாமல், பெரிய தேகமாயினாலும் சிறிய தேகமானாலும், பெரிய வயது உடையவரும் சிறிய வயது உடையவரும் தங்கள் உள்ளத்துக்குள்ளேயே தாங்கள் பயிற்சியின் மூலமாக தங்களுடைய பிணிகள் அனைத்தையும் தாங்களே நிவர்த்தி கொள்ள முடியும். இங்க சாதனை செய்து சாதிச்சு காட்டியிருக்கின்றோம். பையன்பர்களே, இங்கு நித்தியமாக நடைபெறுகின்ற காயாபியாச யோகாபியாசத்தின் மூலமாக பார்வை தெரியாதவர்களுக்கு பயிற்சி அளித்து பார்வை கிட்டியிருக்கிறது, காது கேட்காதவர்களுக்கு பயிற்சி அளித்து காது கேட்டிருக்கின்றது, அதே போன்று தீராத ஆபரேஷன் மூலமா தீரக்கூடிய வியாதிகள் அனைத்தும் ஆபரேஷன் இல்லாத இயற்கை உணவின் மூலமாகவும், பயிற்சியின் மூலமாகவும், தவத்தின் மூலமாகவும் அது வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் பல பல பிணிகள், பல பல மந்திரங்கள், பல பல பேய் பிசாசுகள், பல பல சூழ்நிலைகளை ஏற்படக்கூடிய உபாதைகள் இருந்து தங்களுக்கு தானாகவே நீங்கள் நிவர்த்தி சொல்ல செய்து கொள்ள முடியும் என்ற முறையிலே, எளிமையான முறையிலே இந்த பயிற்சிகளை நாங்கள் கற்பித்து வருகின்றோம். இனியவர்களே, நீங்கள் இடுகாரும் இருந்தார்போல் இனியும் ஏமாந்து விடாதீர்கள். பருவத்தை பாலாக்கிறார்கள், வயதை வீணாக்கிறார்கள். இன்று முதல் நீங்கள் விழிப்புணர்வுக்கு வர வேண்டும். இந்த கருத்தை கேட்ட பிறகாயிலும் ஞான சபையை நாடி இந்த ஞான சபைக்குத்தான் வர வேண்டும் என்பது ஒரு இங்க ஒரு உத்தரவாதம் இல்லை. எங்காவது ஒரு ஞான சபையை நாடி மெய்யுணர்ந்த ஒரு சத்குருவை நாடி அவர்களுடைய அருளாற்றை பெற்று அவருடைய கருணையினால் அவருக்கு தொண்டு செய்து அவருடைய கட்டளைக்குட்பட்டு காயா அபியாசம் யோகா அபியாசம் நித்தியமாக பயிற்சி செய்து அதன் பலனை பெற்று பெருண்ட வீட்டின் பெரு நன்மையை பெறுவதற்காக உங்களை மனங்குளிர வாழ்த்துகிறேன். பேரன்புக்குரிய நீயூர்களே, இந்த தேகத்திற்கு தாங்களே பயிற்சிகள் மூலமாக, உணவு இயற்கையின் உணவின் மூலமாக, தியானத்தின் மூலமாக சர்வ பிணிகளையும் விலக்கிக் கொள்ள முடியும் என்று உத்தரவாதம் அளிக்கின்றோம். காரணம் என்னவென்றால், இது நித்தியமாக சாதனை பெற்றதிலே அளவற்ற பிணிகள் நிவர்த்தியாகி ஏராளமான சகோதரர்கள் இதிலிருந்து விடுபட்டு மனமகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் இல்லறத்தில் ஆண்பால் பெண்பால் யாவர்களும் ஒற்றுமையாக அவர்கள் குடும்பம் நடத்தி வருகின்றதை நான் மனங்குளிர கண்குளிர காண்கின்றேன். காரணம் என்னவென்றால், சபை அன்பர்கள் இருவருக்கும் கணவன் மனைவிகளாக எத்தனையோ அன்பர்கள் வந்து தியானம் செய்கிறார்கள். அதே போன்று தன்னுடைய சந்ததிகளையும் கூட்டி வந்து ஆத்ம ஸ்வீகார தீட்சணை கொடுத்து அவர்களும் தியானம் செய்து அதன் முழுமை பேர் அடைகிறார்கள். பேரன்புக்குரிய பெரியவர்களே, நீவீர்களும்
அதுபோன்று ஒரு ஆசானை பிடித்து அவர்களோட ஆத்ம உபதேசம் பெற்று நீங்களும் தியானம் செய்து தியானத்தின் மூலமாக உடல் குறைபாடுகளை அகற்றி உடல் பிணிகளை அகற்றி மனதில் சஞ்சரிக்கும் பேதங்களை அகற்றி ஆத்மா பரிசுத்தமாக்க வேண்டும் என்று இனிமையாக மனமகிழ்வோடு உங்களை வேண்டிக்க விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்து கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அன்புக்குரிய இனியவர்களே, இந்த காயினாபியாசத்துக்கும் யோகாபியாசத்துக்கும், அதாவது இந்த உடலுக்கும் உயிருக்கும் ஆகாத காரணங்களை சிலைவற்றை ஒதுக்குகின்றேன், அறிவிக்கின்றேன். அது மட்டும் நீங்கள் கிரகித்துக் கொள்ள வேண்டும். இந்த காயத்திற்கு யோகத்தில் மிகமேன்மை பெற்று சித்திக்க வேண்டும் என்றால் லாகரி வஸ்துகளை தாங்கள் ஒதுக்கிவிட வேண்டும். லாகரி வஸ்து என்பது போதை தரக்கூடிய பொருள்கள். இந்த போதை தரக்கூடிய பொருள்கள் யோகத்துக்கு மிகவும் தடையாகும். அதே போன்று புலால் மறுத்தல். புலாலை நாம் ஏற்றுமே ஆனால் நம்மளுடைய குணாதிசயங்களை முற்றிலுமாக மாற்றி அமைக்கும். ஆகையினால் சிலவற்றை நாம் ஒதுக்க வேண்டியதெல்லாம் இருக்கின்றது. சில பழக்க வழக்கங்களை விட வேண்டிய அவசியம் நேரிடும். ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பழக்கத்தை நீங்கள் எதுவுமே விடாதீர்கள். உங்கள் உணவு முறைகளை நீங்கள் எதுவுமே அகற்றாதீர்கள். உங்கள் கணவன் மனைவி முறைகளை எதையுமே விடாதீர்கள். ஆனால் நான் சொல்லும் முறைகளை மாற்றம் எக்காரணத்தை கொண்டும் விடாமல் நாள்தோறும் ஒரு அரை மணி நேரம் உடல் பயிற்சியும் 15 நிமிஷம் தியானமும் இயற்கை உணவு முறைகளையும் பின்பற்றி வருவீர்களே. ஆனால் என்று துவங்குகிறீர்களோ அன்றிலிருந்தே உங்களுக்கு அதனுடைய மேன்மையை நீங்கள் அனுபூதியின் மூலமாக நீங்கள் அறிந்து மகிழ்வீர்கள். இனியவர்களே, உங்களுக்கு எளிமையான உடற்பயிற்சியை கற்பிக்கின்றோம். சமைக்காத உணவு முறைகளை கற்பித்து தருகின்றோம். உங்களுக்கு என்னென்ன பிணிகள் இருக்குதோ, என்னென்ன குழப்பங்கள் இருக்குதோ, என்னென்ன அச்சங்கள் இருக்குதோ, அந்த அச்சங்களை எல்லாம் உங்களுக்கு தத்துவ ரீதியில் நாங்கள் விளக்கம் கொடுத்து விவரிக்கின்றோம். அதே போன்று இந்த விவரிக்கின்ற விளக்கங்களை தாங்கள் ஏற்றுக்கொள்வதற்காக வாரந்தோறும் கிளாஸ் வச்சிருக்கிறோம். அந்த சமரச சத்திய சன்மார்க்கத்தை தாங்கள் புரிந்து கொள்வதற்காக வியாழந்தோறும் எல்லா அலுவல் வேலைகளெல்லாம் முடித்து மாலை 6 மணிக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் கூட்டு வழிபாட்டில் கலந்து கொண்டு 1.5 மணி நேரம் வினாவிடை பதில் கேட்டு தெரிந்து 8 மணிக்கெல்லாம் நிறைவு பெறுவது போன்று இங்கு அமைப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று மாதந்தோறும் வருடந்தோறும் வியாழந்தோறும் மாதம் மாதம் அமாவாசை பௌர்ணமி தோறும் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை இங்கு சன்மார்க்க வகுப்பு நடந்து கொண்டே இருக்கின்றது. இது எந்த தடையலாலும் எந்த காரணத்தினாலும் நிறுத்தப்பட மாட்டாது. இனியவர்களே, இந்த நாடாப்பதிவை எத்தனையோ மக்கள் கேட்டு மகிழ்ந்து நிறைவு பெறுவதற்காக ஞான சபையை நாடி வந்து அதன் அருளை பெற்று ஆசானுடைய உபதேச விளக்கத்தை கேட்டு பேரருளை பெற்று பேரின்பம் பெறுகிறார்கள். அதுபோன்று நீங்களும் உங்கள் உடல் குறைபாடு நீங்க, உங்கள் உடல் பிணிகள் நீங்க, மனவேதங்கள் அகல, அதே போன்று பெரியவர் சின்னவர் என்ற பேதாபேதங்கள் அனைத்தும் நீங்க நீங்கள் நாள்தோறும் சிறிது உடற்பயிற்சியும் சிறிது தேகப்பயிற்சியும் சிறிது இயற்கை உணவும் குட்டி நாள்தோறும் நித்தியமாக அனுபூதி சாதனையில் கொண்டு வருவதற்காக நான் உங்களை விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். பேரன்புக்குரிய பெரியோர்களே, தங்களுக்கு விடை ஏதும் இருப்பினிலும் அச்சம் ஏதும் இருப்பினிலும் அத்தகைய ஒரு வினாவைக்கு நாங்கள் எக்காலத்தும் உங்களுக்கு தத்துவ ரீதியிலே விளக்கம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆகையினால் தமிழ்களே, மெய் உணர்வாளர்களே, தன்னை அறிந்தவர்களே, அகயோகம் செய்து ஆத்மா மனமகிழ்ச்சியோடு நிறைவாக விளங்குகின்ற அதிகாரிகளே, தாங்கள் நிறைவு பெறுவது போன்று மற்றவர்களையும் இந்த யோகத்தின்மால் அவர்களுக்கு இந்த யோகத்தினுடைய நெறிமுறைகளை விளக்கி அவர்களும் யோகத்தில் ஆத்மஸ்வீகார தீட்சணை எடுப்பதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும்.
நீங்கள் ஒரு கைகாட்டியாக, ஒரு மார்க்கங்காட்டியாக, ஒரு வழிகாட்டியாக அமைந்து இந்த தேகத்தை பெற்ற எல்லா மக்களும், எல்லா சகோதரிகளும், எல்லா உயிர்களுக்கும் நன்மை புரியத்தக்க மார்க்கத்தில் செயல்படுவதற்கு நீங்கள் வழிகாட்டியாக அமைய வேண்டும் என்று எனது மனம் குளிர வாழ்த்தி மகிழ்ந்து உங்களை நான் காப்பிட்டு அருள்தொண்டோடு அருள்நினைவோடு சேர்ந்து உங்களை வாழ்த்தி மகிழ்கின்றேன். அருள் பேராற்றல் உங்கள் அனைவரை சுற்றிலும், உங்கள் இல்லற குடும்ப உறுப்பினர்கள் அனைவரை சுற்றிலும் அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா களங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா துறைகளிலும் வாழ்நாள் முழுவதும் அருள்காப்பாகவும் குருகாப்பாகவும் பெருமகாப்பாகவும் அமைந்து சத்தியமே வெள்ளடத்தி செல்லட்டும். சகோதராத்மாக்கள் அனைவர்களுக்கும் உடல் நலம் பெருகட்டும், மனநலம் பெருகட்டும், வாழ்க்கை நலம் பெருகட்டும், ஆன்மா பரிசுத்தமாகட்டும், மனம் எப்போது சதா சிவ நிலையிலேயே இருந்து விழிப்பு நிலையிலிருந்து செயல்பட வேண்டும் என்று ஆன்மா ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி பல்லாயிரத்தாண்டு பல்வளமும் பெற்று பல்லுயிர்களுக்கும் தொண்டு புரிய வேண்டும் என்று மனம் குளிர வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. சாந்தி சுரூபத்தில் இருக்கின்ற ஆத்மா இப்போது விழிப்பு நிலையிலேயே இருந்து நாம் செயல்பட வேண்டும். அதற்காகத்தான் ஓம் சாந்தி, ஓம் சாந்தி என்று சொல்லியிருக்கின்றது. சாந்தி சுரூபமான ஆத்மா, தூய்மை சுரூபமான ஆத்மா, அன்பு சுரூபமான ஆத்மா, ஏகாந்த ஆத்மா, அருமையமான ஆத்மா. ஆத்மாவே உயிர், உயிரே கடவுள், உணர்வே பிரம்மம், அறிவே சத்குரு, சத்குருவே கடவுள். ஆகையினாலேயே நாம் அந்த நிலையிலேயே இருந்து சதா விழிப்புணர்விலே இருக்க வேண்டும் என்பது காரணம் என்னவென்றால், உங்களுடைய நினைவு அதாவது புத்தி தன்னுடைய மனநிலை அதனுடைய புருவமத்திக்குள்ளேயே இருந்து மற்றவர்களோடு உரையாடும் போது எக்கருமங்கள் செயல்பட போகும்போது சதா விழிப்பு நிலையில் இருக்கணும். விழிப்பு நிலையில் இருக்கும் போதுதான் நமக்கு எவ்விதமான பாதிப்பு வந்து ஏற்படாமல் இருக்கும்.